பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி சிடி மணி சேலத்தில் தனிப்படை போலீசாரால் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். பல்வேறு வழக்குகளில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் தனிப்படை போலீசார் தற்பொழுது சிடி மணியை கைது செய்திருக்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர், தற்பொழுது பிரபல ரவுடியான சிடி மணியை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள், அவர் எப்படி பிடிபட்டார், இதுகுறித்தான விவரங்கள்? வணக்கம். தமிழகத்தில் தற்போது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை அடுத்து பல்வேறு நடவடிக்கைகளை சென்னை போலீசாரால் எடுத்து வரப்படுகிறது. குறிப்பாக ரவுடிகள் அனைவரையும் தற்போது கைது செய்து வருகின்றன. இதுவரை தற்போது வரை 100க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் கூட சில என்கவுண்டரும் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் கூட காக்கா தொட்டி என்ற பிரபல ரவுடி பிடிக்கும் போது என்கவுண்டர் செய்யப்பட்டார். தற்போது சிடி மணி என்ற பிரபல ரவுடியை தற்போது சேலத்தில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். சிடி மணி சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய தாமஸ் சாலை பகுதியை சேர்ந்தவர். சிடி மணி என்ற மணிகண்டன் இவர் மீது 10 கொலை வழக்குகள் உட்பட 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் இவர் மீது இருக்கின்றன. கிட்டத்தட்ட 4 முறை குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சிறையில் இருந்து பிணையில் வந்த இவர் தன் மீதுள்ள வழக்குகள் தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்ததை அடுத்து தற்போது சேலத்தில் வைத்து அவரை கைது செய்திருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பிரபல ரவுடி சிடிமணி வந்து இதுவரைக்கும் அவர் மீது ரகசிய இடத்தில் வைத்தும் விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக, அவரை பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. போலீசார் சிடிமணியை என்கவுண்டர் செய்ய திட்டமிட்டிருப்பதாக அவரது தந்தை குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக டிஜிபி மற்றும் மனித உரிமை ஆணையத்தில் ஒரு மனுவை அளிக்க இருப்பதாகவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ரவுடிகளை தற்போது சென்னை காவல்துறையினர் அடக்கி வருகின்றனர், அதன் அடிப்படையில் தற்போது அவரை பிடித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் சென்னை போலீசார் இது அவர்களிடமிருந்து இது தொடர்பாக, அதாவது சிடிமணியை தாங்கள் பிடித்திருக்கிறோம் என்ற ஒரு உறுதியான உறுதிமொழியை தற்போது அவர்கள் தரவில்லை. எனினும் தற்போது சிடிமணி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் சென்னை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் என்பது குறித்து ஒரு உறுதியான தகவல் தரவில்லை. தொடர்ந்து இதனையடுத்து அவர்கள் சென்னை போலீசார் இதன் பின்பு கைது செய்தது தங்களுடைய தனிப்படை போலீசார் என ஒரு செய்தி அறிக்கை வெளியிட இருப்பதாக ஒரு தகவலானது வெளியாயிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.